ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஸோ ஜெயில திரைப்படத்தோடைய மொத்த வசூல் வேர்ல்டு வைடு வசூல் பார்த்தீங்கன்னா பாகுபலி ஃபஸ்ட்டு பார்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ 650 கோடி ரஃப்லி பார்த்தீங்கன்னாக்கா பாகுபலி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து வசூல் வச்சிருக்கு. நம்ம படம் இப்போ வந்து ஒரு 630 கோடி ரஃப்லி அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்னொரு 20 கோடி தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு இந்த லைஃப் டைம் கலெக்ஷன் இப்போ இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ பெறுதுன்றது ஒரு பக்கம், அடுத்தது சைனா ஜப்பான் ரிலீஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா அது கிட்ட நெருங்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இப்போ அமெரிக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலுக்கு வரும். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன அனைத்து இந்திய படங்கள்லேயே ஜெயில திரைப்படம் தான் அதிக வசூலை குவிச்சிருக்கிறதா இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாகவே பார்த்துருக்காங்க, வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது அந்த பிரீமியர் காட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம் இந்த வருஷத்தில். அதே போல் யூஎஸ்ஏல வந்து அதிகமாக 2 மில்லியன் கிளப்பை வச்சிருக்கக்கூடிய தமிழ் நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் 5 படங்கள் வச்சிருக்காரு. $2 மில்லியன் வசூல் குவிச்ச படம் அமெரிக்காவில் ரஜினி சார்க்கு 5 படம் இருக்கு. பொன்னியின் செல்வன் 2 பாகங்களும் அதை தொடர்ந்து 2 பாகங்களும் எடுத்திருக்கு. அதேமாரி கமலஹாசனோட விக்ரம் படம் 1 படம் பார்த்தீங்கன்னா $2 மில்லியன் வசூலை குவிச்சிருக்கு. இதை தவிர்த்து தலை தளபதி சூர்யா யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே 1 படம் கூட அமெரிக்காவில் $2 மில்லியன் வசூலை கொடுத்ததே கிடையாது அவங்களோட வாழ்நாளில் அப்படின்றது நேரத்தில் நம்ம சொல்லிக்கணும். அடுத்தது எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது அமெரிக்காவில் பொன்னியின் செல்வன் படத்துடைய ஃபஸ்ட்டு பார்ட்டோடைய கலெக்ஷனை பிரேக் பண்ணுமா, லைஃப் டைம் கலெக்ஷன் பிரேக் பண்ணுமா. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து அமெரிக்காவில் அதிகமாக வசூல் குவிச்ச படங்கள் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. 2வது 3வது 4வது இடத்துல தான் தலைவரோட படங்கள் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இப்போ அங்கே இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணால் பிரைம் மீடியா அஃபிஷியலாகவே முந்தானத்தை வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. 25 நாள் கழிச்சு இந்த படம் வந்து $5.7 மில்லியன் வசூலை குவிச்சிருக்கு, அதை தாண்டி இன்னும் போயின்னு இருக்குது. இந்த வீக்கெண்ட் இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தியேட்டரோட லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. செப்பரேட்டாக வெளியிட்டிருக்காங்க, தெலுங்குக்கு தனியாக தமிழுக்கு தனியாக அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு படம் 3 வாரம் கழிச்சு இந்த அளவுக்கு இத்தனை தியேட்டர் அங்கே ரீட்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம்.